எங்க அம்மா தான் மாப்பிள. கல்யாணத்துக்கு தேதி கூட பார்த்தாச்சு. நான் இருக்க வேண்டிய இடத்தை தான் உங்க பொண்ணு எடுத்துக்கிட்டா. இப்போ அவ இடம் எனக்கே வரப்போகுது. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். மாப்பிள்ள ஒரு காலம் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்தா நீங்க அருண் மாமா கிட்டே போய் கேளுங்க. கேக்குறேன், இப்பவே போய் கேக்குறேன். கங்கா இடத்துக்கு யாரும் வர முடியாதுன்னு அவர் வாயில சொல்ல வைக்கிறேன். கேக்குறேன் மாயா, தேவையில்லாம அந்த ஆளுகிட்ட விஷயத்த சொல்லி அவசரப்பட்டுட்டிய. ஆமா மாயா, இவனுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சா தான் பொண்ணு வாழ்க்கை போக போகுதுங்கிற கவலையில காரியத்தை கெடுத்துருவாம்மா. நான் இந்த ஆளுகிட்ட சொல்லி அனுப்புனதுல ஒரு காரணம் இருக்கு. அருண் என்ன சரி கட்டுறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதா தேவி சொல்லிட்டு போனால, அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆளை ஏவி விட்டுருக்க. நாம நினைச்சத நடத்திக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் அரசியல் தந்திரம் தான். கங்கா அப்பா கிட்ட அருண் என்ன சொல்லி அனுப்புறான்னு வாங்க போய் பார்க்கலாம். நம்மளை எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மாயா எங்கேயோ போயிட்டாடா. என்ன அரசியல் பண்றா? வாடா போய் பார்க்கலாம். என்ன மாமா, ஏன் பதட்டமா வரீங்க? நீங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுதான் சொல்றாங்க. கங்கா நிலைமைக்காக நீங்க கவலைப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசி பிரச்சனையை கலப்புறாங்க மாப்பிள. அவங்க ஆளாளுக்கு கண்டதையும் பேசி இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு முன்னால நீங்க வந்து கொஞ்சம் கண்டிச்சு வைங்க மாப்பிள. நான் எதுக்கு கண்டிக்கணும்? அவங்க எல்லாருமா சேர்ந்து கட்டுக்கதை கட்டுறப்போ நீங்க தானே மாப்பிள்ள வாய் அடைக்கணும். அவங்க பேசுறது கட்டுக்காதன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவங்க சொன்ன அத்தனையும் உண்மைதான். நான் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கங்காவோட நான் சேர்ந்து வாழாம இருந்திருக்கலாம், ஆனா புரிஞ்சு வந்திருக்கேன்னு சொன்னீங்களே மாப்பிள. நீங்களும் அந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க. சில முடிவுகளை நாம் எடுப்போம், சில முடிவுகளை காலமே எடுக்க வைக்கும் மாமா. மாப்பிள, கங்கா ஜெயில தான் இருக்க மாப்பிள, அவனோடு செத்து போல மாப்பிள. அவ ஜெயில இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அவ கொலை பண்ணதா அவளே ஒத்துக்கிட்டப்ப கூட நான் அதை நம்பாத புருஷனா தான் நடந்துகிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என் கிட்ட அவ எப்படி நடந்துக்கணும்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துல நடந்திருக்கணும். ஜாமீன்ல வெளியே வந்துருன்னு கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சி கேட்டனே, வந்தாள அவ. இந்த குடும்பத்தோட நன்மைக்காகவே அவ உள்ள இருக்கானே வச்சுக்குவோம். இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா அது சரி பண்றதுக்காக அவ மட்டும்தான் இருக்காளா, நான் இல்லையா? கங்காவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா தேவசேனாவோட எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்காது. என் குழந்தை எந்த குறையும் இல்லாம வளரணும், அதுக்கு அம்மானு ஒருத்தி வரணும். நீங்க கங்கா கிட்டயே சொல்லிடுங்க, அவ பண்ண பைத்தியக்காரத்தனம் தான்
நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னு தெளிவா சொல்லுங்க. நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட பேசிக்கோங்க. நீ போட்ட கணக்கு சரிதாமாயா? ஜானகி, கங்காவை ஜெயில இருந்து வெளியே வர வைக்க எனக்கு வேற வழி தெரியல. என்னை விட்டு கொடுக்க முடியாத பாசத்திலேயாவது கங்கா வெளியே வரமாட்டாளான்னுதான் நான் இப்படி எல்லாம் பேச வேண்டியிருக்கு. நான் பேசுனது உண்மைன்னு நினைச்சு மாமா மன கஷ்டத்தோட போறாரு. ஆனா இந்த கஷ்டம் அவரோட பொண்ணை வெளியே கொண்டு வர்றதுக்காக தான். அவருக்கு புரியுதோ இல்லையோ உனக்கு புரிஞ்சா போதும். எனக்கு புரியுதுங்க, ஆனா கங்கா ஏன் பொடிவாதமா உள்ள இருக்கான்னுதான் உங்களுக்கு புரியல. பட்டம் எவ்வளவு தூரத்துல பறந்தாலும் அதோட நூல் பறக்க விடுறவங்க கையில தான் இருக்கும். அதே மாதிரி கங்கா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவ மனசெல்லாம் நம்ம குடும்பத்து மேலதாங்க இருக்கு. அவ மனசு மாறி வர வரைக்கும் பொறுமையா இருக்காம நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்க போறதில்ல. ஆனா நீங்க நடத்துற இந்த விளையாட்டு ஏதாவது விபரீதத்துல முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த டிரைவரு இந்த பார்க்ல இருந்து தான் தப்பிச்சான். ரெண்டு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அயோக்கிய பைய இந்த பக்கமே வரல. இன்னைக்கு எப்படியும் வாக்கிங் வருவான்னு நினைக்கிறேன். அவன் வந்தா அவனை எப்படியாவது மடக்கி பிடிச்சு அவகிட்ட இருக்கிற காலச்சக்கரத்தை எப்படியாவது கைப்பற்றலாம். நந்தினி, ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். வீட்டுல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரிங்க சார், ஓகே. பாருங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்லப்பா, வேண்டாப்பா. அட, வாங்கிக்கோங்க. பசிக்கிறப்ப ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு பசிக்காதுப்பா, ஏன்னா நான் பசி தூக்கத்தை மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க இறக்கப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. பணத்தை வேணாம்னு சொல்ற முத ஆள் நீங்க தான் பெரியவரே. என்ன சுத்தம் பண்ற? இங்க பாரு, மருந்து ஏதோ கொட்டி தரையில கரையா இருக்கு. இதுதான் நீ எங்க அக்காவையும் இந்த ரூமையும் பாத்துக்கிற லட்சணமா? எங்க அண்ணன் சொல்லணும், இஷ்டத்துக்கு யார் யாருக்கோ அவங்க தகுதிக்கு மீறின இடத்த கொடுத்துருவாரு. அவர்கிட்டயே உன்னை பத்தி சொல்றேன். எங்க அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னை அடி மிரட்டுற? அம்மா கிளீன் பண்ணிட்டம்மா. உன் வேலையை பாரு. டேய், வாடா. வரம்பா.
ஐயோ, இவன் ஏன் இங்க வரானுங்க? ஏய், நான் அங்க ஒளிஞ்சுக்கிறேன். இத பாரு, சொன்ன கொன்னுடுவேன். இவ எதுக்கு இங்க ஒளியறா? என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பாவண்டா, முயல் குட்டி மாதிரி துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாலா போன வியாதி வந்து இப்படி படுக்க வச்சிருச்ச. இத என்னன்னு சொல்றது? கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். இத பாருமா. சொல்லுங்க. இந்த அம்மாவுக்கு எந்த குறையும் இல்லாம பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும், சரியா? இந்த ரூம்ல எப்பவும் ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும். கண் அசைக்கிறது, கால் அசைக்கிறதுன்னு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சா முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும். சரி சரி, கொஞ்சம் வெளியேறு, அப்புறம் கூப்பிடுறேன். என் தெய்வமே, என்னப்பா எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு என்னவோ இவங்களுக்கு ஓவரா மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? அருண் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட சந்தோஷத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இவ்வளவு நாள் நாம கஷ்டப்பட்டது எதுக்காக? இந்த அரண்மனை சொத்துக்காகத்தானே? இந்த அரண்மனை சொத்து நம்ம கைக்கு வரணும்னா அது இவங்க மனசு வச்சா தானடா முடியும். அட போப்பா, நம்ம மாயா எவ்வளவு தந்திரமா நேரம் பார்த்து காய நகர்த்தி முடிச்சு வச்சிருக்கா. சரிதானா? அவ செய்யாதத இந்த கோமா கிளவி செய்ய போறாங்களா? டேய், மாயா தந்திரமா காரியத்தை சாதிச்சிருந்தாலும் இந்த நேரம் பார்த்து கிளவி மண்டைய போட்டுட்டா என்ன ஆகும்? சும்மா சொல்லக்கூடாதுப்பா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசிக்கிறப்பா நீ. அவ்வளவும் அரசியல் மூளை? ஆமாடா, அதையே காரணமா வச்சு 2-3 மாசத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டுருவானுங்க. தேவிக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். இந்த 3 மாச கேப்ல அவ கல்யாணத்தே நிறுத்திடுவா. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க வாழத்தோப்பு கோயில்ல கிழவி செத்துட்டான்னு நியூஸ் வந்தப்பவே நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. ஏதோ நம்ம நல்ல நேரம், கிழவி மண்டைய போடாம உசுர கையில புடிச்சுக்கிட்டு இருக்கா. செத்தும் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி இந்த கிழவி சாகாம நமக்கு உதவி பண்ணிருக்காடா. ஆமாப்பா, ஆமாப்பா. அதுக்குத்தான் இதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா பெரியம்மா, உனக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணித்தாரேன். கல்யாணம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இப்படியே உசுரை இறுக்கி கையில புடிச்சுக்க, லூஸ்ல விட்டுறாத. மறுபடியும் என் மரியாதை ஏத்துக்க. கும்பிடுறா? கும்பிடுறா. இப்படி ஒரு பிளான்ல இருக்கீங்களா நீங்க? இனி உனக்கு நான் சொல்லித்தான் என்ன பத்தி தெரியணும்னு இல்ல. நான் வெறும் வாயிலேயே பீப்பி ஊதுறவ இவன் சங்க கொடுத்த ஊத சொல்றான். ஊதாம இருப்பேனா? இந்த கல்யாணத்தை நிறுத்த இப்பவே உன்னை கொன்னுடுவேன், பயந்துக்காத. எனக்கு ரொம்ப இழகுன மனசு. முகூர்த்த நேரத்துக்கு 1 நிமிஷம் முன்னால வரைக்கும் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்க நீ உயிரோட இருக்க மாட்ட.
அதனால நான் இப்பவே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட்வான்ஸ் சாரிக்கா. பொருளுக்கு சொந்த கரண்டா யாரு காலச்சக்கரம் எங்கடா காலச்சக்கரம் எங்கடா அது என்கிட்டதான் இருக்கணும். என்ன விடுகடா வயசுல பெரிய ஒழுங்கிருந்து போயிடு. இது என்னோட சொந்த பிரச்சனைடா. ஐயோ ஐயோ ஓடிட்டானே தப்பிச்சிட்டானே. நந்தினி நந்தினி ஏ நந்தினி ஏ நந்தினி 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 எங்க போயிட்ட நந்தினி 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 எங்க போயிட்ட நந்தினி 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 என்ன
நந்தினி என்ன விட்டு எங்க போயிட்டம்மா சார் 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 போச்சே பழைய நல்ல தெரிய போறேன் அடிச்சு கொள்ளுங்க சார் போதுங்க நந்தினி நந்தினி போதியா திருவாடி போயில நம்ம நந்தினியத்தை எல்லாரும் விரட்டுறாங்களா இந்த திருவாளி பயல எப்ப வேணாலும் புடிச்சுக்கலாம் முதல்ல நந்தினிக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும் பண்ணாதீங்க நந்தினி நந்தினி நந்தினி